அதிகமா இருக்கிறதுனால அதுவும் அந்த சிவகார்த்திகேயன் கூட அந்த ஏலியன் இருக்கும்போது எப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். பாத்துடலாங்களா? ஸ்டெடி ஸ்டெடி கோ. எப்படி இருக்கும் ஆல்ரெடி நம்மால வேற லெவல் காமெடி பண்ணுவோம். அப்ப அந்த ஏலியன் எப்படி காமெடி பண்ணும், ரெண்டு பேரோட காமெடி எப்படி இருக்கும், காம்பினேஷன் எப்படி இருக்கும், அத கண்டிப்பா பார்த்தே ஆகணும். தமிழ் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்தியாலேயே இந்த மாதிரி ஏலியன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட மூவி வந்துருச்சா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம். ஆமா, அந்த ஏலியன் பார்த்தியா, அப்படியே ஒரிஜினல் அந்த ஹாலிவுட் மூவில ஒரு ஏலியன் பார்த்தா அந்த அளவுக்கு, அதை விட இல்ல அதை விட பிரமாதமாவே ஒரு எஃபெக்ட்ல முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இதுக்காக கிராபிக்ஸ் அயர்லாந்துல படம் எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. சோ நம்ம ஊர்ல கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். அயல்நாடு ஒரு கிராபிக் சம்பந்தப்பட்ட எடுத்திருந்தா, ஏன் ஒரு அவதார் படம் எப்ப ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அப்பவே வந்து ஒரு டேட்டோட தான், இந்த நினைக்கு படம் ரிலீஸ் ஆன டேட்டோட தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் கிராஃபிக்ஸ் ஒர்க்குனாலே. எக்ஸாம்பிளுக்கு எந்திரன், அதுக்கே அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் எவ்வளோ நாள் இழுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அயலானுக்கு வந்து கொஞ்சம் அது ரொம்ப நாளாகவே இழுத்துக்கிட்டு இருக்கு கிராஃபிக்ஸ் ஒர்க். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அயலான் அந்த அயலான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பவும் அவர் எடுத்து முடிச்சு அவர் வேற படத்தில் நடிக்க போய் இப்போ மாவீரன் படம் எடுத்து முடிச்சு அந்த படமே ரிலீஸ் ஆக போகுது, சிவகார்த்தியனோட மாவீரன் படம். ஆனா அயலான் படம் என்னைக்கு எடுத்தது, இப்ப கிராபிக்ஸ் வரைக்கும் எடுத்து முடிச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல வேலை ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு, வேற லெவலுங்க, வேற லெவல். அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும், எப்படி வெயிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பாக்கணும், தியேட்டர்ல போய் உட்காந்து பாக்கணும். அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாக்கணும், காமி எப்படி இருக்குன்னு பாக்கணும். சோ நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி.